மறக்காம இந்த ஒரு ஈவென்ட் குள்ள நீங்க போனோட பாத்தீங்க அப்படின்னா ஈவென்ட்டோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும்.
லெஃப்ட் சைடுல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கான ரிவார்ட்ஸ். நீங்க எத்தனை லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். மொத்தமா நீங்க 10 லெவல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு உங்களால 2 லெவல் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு உங்களால 2 லெவல் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். மொத்தமா நீங்க 5 நாள் பிளே பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 லெவல்னு சொல்லிட்டு 5 நாளைக்கு நீங்க 10 லெவல் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். 10 லெவல கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற மூலமா இதுல இருக்கிற எல்லா ரிவார்ட்ஸும் கிடைக்கும். பிளஸ் போனஸ் ரிவார்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராஃப்ட்லான் ரூம் கார்டும் கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்றது, அந்த பூத கண்ணாடி எங்க இருந்து எடுக்கிறது, பூத கண்ணாடி வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ற மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மிஷின்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த மிஷின்ஸ் எல்லாம் முடிக்கிற மூலமா அந்த பூத கண்ணாடி டோக்கன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு பூத கண்ணாடி வச்சு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா சென்டர்ல கிளிக் டு ஸ்டார்ட் எ நியூ டர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துடும். அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போட்டோ ஒன்னு பாப்பாவும் ஒரு டைமிங் மாரி ஓடி ஸ்டார்ட் ஆகி ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இடத்துல வரும். அந்த போட்டோல பாத்தீங்கன்னா அந்த சிம்பிள் எங்க இருக்கு அப்படிங்கறது நீங்க கரெக்டா விரல வச்சு அமைக்கிட்டீங்கன்னா போதும். அந்த ஒரு மிஷினை நீங்க கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிடும். முக்கியமா பாத்தீங்கன்னா மேல டைமிங் ஓடிட்டு இருக்கும். டைமிங் குள்ள பாத்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்கணும். டைமிங்கை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி ஒரு பூத கண்ணாடி மிஷின், நீங்க மிஷினை முடிச்சு ஒரு பூத கண்ணாடி டோக்கனை எடுத்து திருப்பி பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ல வந்து பிளே பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் போட்டோல எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அந்த பேக் ஒன்னு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பேகுக்கு கீழே தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு லோகோ இருக்கு. அந்த ஒரு இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லெவல் 1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்து ஒரு மிஷினை முடிங்க. மிஷினை முடிச்சு லெவல் 2க்கு பாத்தீங்கன்னா வேற ஒரு போட்டோ வரும். லெவல் 2க்கு பாத்தீங்கன்னா வேற ஒரு போட்டோ. இந்த ஒரு போட்டோ நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு போட்டோல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சதாம். அந்த பேன் சென்டர்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல அந்த லோகோ இருக்கு. அந்த பேன் சென்டர்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு லோகோ நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒண்ணுமே கிடையாது. மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்களா நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மிஷின்ஸ் எல்லாம் முடிக்கிற மூலமா நீங்க பூத கண்ணாடி டோக்கனை எடுப்பீங்க. அந்த டோக்கனை எடுத்து அந்த லோகோ கரெக்டா நீங்க கண்டுபிடிங்க. வேற எதுவுமே கிடையாது. அந்த லோகோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கரெக்டா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா பேக் கீழே ஒட்டி இருந்துச்சு. ரெண்டாவது லெவல்ல பாத்தீங்கன்னா பேன்ல இருந்துச்சு. இது ரெண்டுத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். அடுத்து நாளைக்கு 2 லெவல் முடிக்கணும். அடுத்த நாள் 2 லெவல் முடிக்கணும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க டெய்லிக்கும் 2 லெவலா முடிச்சு முடிச்சு இந்த ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து எங்கெல்லாம் அந்த லோகோ மறைஞ்சிருக்கோ அதெல்லாம் நம்ம சேனல்ல வீடியோவா போடுறேன். இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஈவெண்ட் இப்படிதான். நீங்களா முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பூத கண்ணாடியை கிளைம் பண்ணுங்க. கிளைம் பண்ணி அந்த சிம்பிள் எங்க இருக்கு அப்படிங்கறத கரெக்டா கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான் கைஸ். கிளிக் பண்ணீங்களா பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஒரு ஈவெண்ட் நீங்க ஈஸியா முடிச்சலாம். இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா அந்த ஈவெண்ட். ஒரு நாளைக்கு 2 லெவல் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். 5 நாள்ல நீங்க 10 லெவல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்ல பாத்தீங்கன்னா 2 பண்டில்ஸ், அதாவது மேஜிக் கியூப் ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா 2 நியூ பண்டில்ஸ் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க. இந்த பண்டில்ஸ் எல்லாம் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நம்ம செருக்கு அப்டேட். தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம செருக்கு பெருசா எந்த அப்டேட்டும் கிடையாது. இப்போ வந்து நம்ம செருக்கு நெக்ஸ்ட் வர போற டிஸ்கவுண்ட், டைமண்ட் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட். நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரல, டைமண்டுக்கு மட்டும் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் விட்டுருக்காங்க. அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா லெஸ் இஸ் மோர், லெஸ் இஸ் மோர் அப்படிங்கிற இந்த ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் தான். ரம்ஜான் ஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா வர 4ஆம் தேதி, அது வர 4ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லெஸ் இஸ் மோர் அப்படிங்கிற டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டை விட போறாங்கப்பா. ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க எந்த அளவுக்கு டைமண்ட்ஸ் கம்மியா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு கேஷ் கம்மியா கொடுத்து அதிக டைமண்ட்ஸ் எடுக்க முடியும். அதாவது 150 ரூபா 160 ரூபா கொடுத்து உங்களால பாத்தீங்கன்னா 500-600 டைமண்ட் எடுக்க முடியும். இந்த ஒரு ஈவெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. நிறைய வாட்டி இந்த ஈவெண்ட் வந்திருக்கு. இந்த ஈவெண்ட் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பார்த்து வச்சோம். இந்த ஒரு ஈவெண்ட் பாத்தீங்கன்னா வர 4ஆம் தேதி நம்ம செலவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க புதுசாக வந்திருக்க பட்சத்தில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல காலம் சந்திக்கிறேன். பாய்.